Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Nifty movement in the video. Skip the video. Friends, இப்ப வரும் வாரத்துக்கான மூவ்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது முன்னாடி, அதாவது இந்த வாரம் வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,998 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 24,985, ஹை பார்த்தீங்கன்னா 25,028, லோ பார்த்தீங்கன்னா 24,920. கடைசியாக நிஃப்டி இந்த வாரம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,964 முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். இது தவிர்த்து எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸும் போஸ்ட் பண்ணுவோம். இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரும் வாரத்திற்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசஸ் பார்த்தீங்கன்னா 25,000 சென்டிமெண்டலான ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி பேசிஸில் மார்க்கெட் இறங்கி ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நான் போடுற டெய்லி ப்ரெடிக்ஷனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வீக்லி ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க, பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரெகுலராக டெய்லி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போடுறதை பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரும் வாரத்திற்கான சப்போர்ட் என்ன, ஏன்னா 25,000 ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இனிஷியலாக நம்ம சப்போர்ட் என்ன, நம்ம இந்த வாரத்துக்கான சப்போர்ட் என்னென்னு பார்த்தலாம். சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதாவது 24,700 லெவல் வந்து இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஏன்னா லாஸ்ட் வீக் இந்த லெவல் வரைக்கும் தான் கீழே இறங்கிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்ததுனால 24,700 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 24,550 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்ஸ் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏடியராக 24,700 லெவல் வரைக்கும் கீழே இறங்கினாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துச்சு. பட் என்ன டோட்டலாக தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மொமெண்டம்லேயே போயிட்டுருந்தாலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் 700 வந்து வீக்லி பேசிஸில் க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,550 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்டல் ஃபிகரான 25,000 கீழே முடிஞ்சிருக்கனால இன்கேஸ் மேக்ஸிமம் இந்த வாரம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும் பட்சத்தில் 25,200 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், 25,200. அதே நேரத்தில் இந்த இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் கூட ஃபர்தராக பார்த்திங்கன்னா 24,350 லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த வாரம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன் நம்ம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறது, ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 25,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் எதை பிரேக் ஆனாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25,350 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ
25,000 நீங்கள் பொசிஷனாவோ இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் 25,200 நிஃப்டி பிரேக் ஆகாத வரைக்கும் செல் அண்ட்ரைஸ் மேலே ஏறும்போது எக்ஸாக்டாக அந்த 200 ரெசிஸ்டண்ட்டை பாயிண்ட் பிளாக்காக வச்சுட்டு அங்கேருந்து செல்லோ புட்டோ எடுத்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட், ஏன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24,700 தான் வந்துட்டுருக்கு, அதாவது வீக்லி பேசிஸில். ஸோ தான் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூமெண்ட்டை வந்து வீக்லி பேசிஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீக்லி பேசிஸில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெசிஸ்டன்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்சைட் மூமெண்ட் எவ்வளோ தூரம் பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா 25,350 லெவல் வரைக்கும், அதே நேரத்தில் இன்கேஸ் நிஃப்டி கீழே இறங்கினா மேக்ஸிமம் எவ்வளோ சோ டவுன் சைட் போகும் பார்த்திங்கன்னா 24,550 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பொஷி வீக்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிஃப்டி டெய்லி ப்ரிடிக்ஷனும் பேங்க் நிஃப்டி டெய்லி ப்ரிடிக்ஷனும் மண்டேக்கான வீடியோ போட்டுவிட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.